கேஸ் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்அகாடமி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசனிங் பார்க்க போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 questions கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா உளவியல் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 20 questions பிளஸ் வந்து எலிமெண்டரி மேத்தமெட்ஸ் கணிதம் வந்து 20 questions தராங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து 20 questions மற்றும் இங்கிலீஷ் கிராமர் ஓகேங்களா 20 questions மொத்தம் 80 questions ஒரு கொஸ்டின் 2 mark 160 mark மொத்தம் ஓகேங்களா. இதுல நீங்க ஒரு 45 questions 80-க்கு 45 questions எடுத்தாவே கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் பண்ணி கட்டாப்ல உள்ள போயிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக் ஓகேங்களா எப்பவுமே மேக்ஸ் சைக்காலஜி முக்கியத்துவம் கொடுத்துடுங்க. அதுலதான் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 1 mark கன்ஃபார்மா நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா. இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு நம்பர் சீரீஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 type இருக்கு. நம்பர் சீரீஸ் இருக்கு, ஆல்பாபெட் சீரீஸ் இருக்கு, அப்புறம் ஆல்பா நியூமெரிக்கல் சீரீஸ் இருக்கு ஓகேங்களா. 3 வகையான சீரீஸ் இருக்கு. அதுல நம்ம 1 by 1 பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டாபிக் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 questions அதாவது 4 mark நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நம்பர் சீரீஸ் ஓகேங்களா. இந்த நம்பர் சீரீஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் ஸ்கொயர் ஸ்கியூ இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் அந்த பேசிக் தெரிஞ்சதா மட்டும்தான் போட முடியும். அதனால இது கத்துக்க எல்லாருக்கும் பிளஸ் போட தெரியும், பெருக்க தெரியும், கழிக்க தெரியும். ஸ்கொயர்னா என்ன ஸ்கியூப்னா என்னன்னு கேக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்கொயர்லயும் ஸ்கியூப்லயும் அதிகமா கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் வந்து நம்ம வந்து நம்பர் சீரீஸ் தான் ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா 1, 6, 15 கேள்வி குறி இருக்கு 45, 66, 91 இப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் என்ன சார் வரும் ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எண்ணுக்கு மற்ற எண்ணுக்குள்ள டிஃபரண்ட் என்ன அப்படின்னு பாக்கணும் ஓகேங்களா. இப்போ 1 ஓகேங்களா 1 எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 6 கிடைக்கும். 1 எந்த நம்பரை கூட்டினா பிளஸ் 5 ஓகேங்களா. இப்போ 1 5 கூட்டினால் 6 கிடைக்கும் அல்லவா. இப்போ 6 எந்த நம்பரை கூட்டினா 15 கிடைக்கும். 6 எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 15 கிடைக்கும்னா 9 ஓகேங்களா. 6 + 9 = 15 இப்போ 15 ஓகேங்களா. இப்போ இங்க கவனிங்க 5, 9 அப்போ என்ன அடுத்து வரும் அப்படின்னா 4 different ஆகுது இல்லையா. இப்போ 9 + 4 = 13 ஓகேங்களா. அப்போ 15 + 13 அப்போ என்ன வரும் 28 mark 28 வரும். இப்ப 28 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 28 என்ன பண்றோம் எந்த நம்பர் கூட்டணும் 45 வரும்னா கண்டிப்பா வந்து பிளஸ் 17 ஓகேங்களா. நீங்க 28 + 17 கூட்டி 45 mark 45 வரும். அதனால நம்ம சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கூட்ட தெரிஞ்சிருந்தாவே 1 mark ஈஸியா வந்துடும் ஓகேங்களா. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் இப்பதான் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 2, 5, 9, 19, 37 ஓகேங்களா. இதை பார்க்க சொல்லவே நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்க இது ஸ்கொயர்ல வருதா கியூப்ல வருதா பெருக்கல்ல வருதா கழுத்துல வருதா வகுத்துல வருதா முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கூட்டி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ 2 2 கூட்டினாவே 4 கிடைக்கும். ஆனா இங்க ஆன்சர் 5 இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க ஓகேங்களா. நம்ம பார்க்கலாம் ஆன்சர் போகலாம். இப்போ 2 + 2 5 கிடைச்சிச்சுங்களா. 2 + 2 4 + 1 5 கிடைச்சிச்சுங்களா. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க 5 5 இருக்கா பிளஸ் 5 கூட்டினா 10 வருது. ஆனா இங்க 9 தான் இருக்கு. அப்போ 1 மைனஸ் பண்ணிட்டாங்க -1 9 மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா 9 + 9 = 18 +1 கூட்டினா ஏற்கனவே வந்து ஒரு பிளஸ் பண்ணிருக்கோம் ஒரு மைனஸ் பண்ணிருக்கோம் ஒன்று ஒரு பிளஸ் பண்ணும் பண்ண என்னது 19 19 ஓகேங்களா. அதே போலதான் என்ன பண்றீங்க 19 + 19 19 19 38 -1 ஓகேங்களா 37 ஓகேங்களா 37 வந்துச்சுங்களா. இப்ப என்ன பண்ண போறோம் லாஸ்ட் மறுபடியும் என்ன பண்ண போறோம் 37 + 37 கூட்டினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 74 ஓகேங்களா. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா மைனஸ் பண்ணிருக்கோம் அப்போ பிளஸ் பண்ணுங்க 1 பிளஸ் பண்ணா 75 அப்போ ஆன்சர் வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு 75 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 75 நல்லா கவனிங்க. இந்த 2 பிளஸ் பண்ணா 4 4 + 1 + 5 கிடைச்சிடும். மறுபடியும் 5 5 கூட்டினா 10
பத்து கூட ஒன்னு மைனஸ் பண்ணா ஒன்பது, இந்த ஒன்பது எடுத்துரும், அதே ஒன்பது கூட ஒன்பது கூட்டினா பதினெட்டு, பதினெட்டு கூட ஒன்னு கூட்டினா பத்தொன்பது, பத்தொன்பது மறுபடியும் பத்தொன்பது கூட்டினா முப்பத்தி எட்டு, முப்பத்தி ரெண்டு ஒன்னு கூட மைனஸ் பண்ணா முப்பத்தி ஏழு, மறுபடியும் முப்பத்தி ஏழு பிளஸ் முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பிளஸ் ஒன்னு எழுபத்தஞ்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு. ஓகேங்களா, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் ஓகேங்களா, பிளஸ் மைனஸ் ஸ்கொயர்ஸ் கியூப் தெரிஞ்சா ஈஸியா நம்ம பண்ணலாம், மார்க் எடுக்கலாம். நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் எல்லாருக்கும் போகணும். ஓகே, தேங்க்யூ.